ஹலோ மைடியக்கூடிய சின்னக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல நம்ம சர்வருக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வருமா வராதா ஸோ வரக்கூடிய அப்டேட்ஸ் ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க ஸோ அது போக நிறைய பேத்துக்கு வயிறு எரிய போது நம்மள மாதிரியான இந்தியாவில் விளையாடுற ஃபயர் பிளேயர்ஸுக்கு ஏங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த வீடியோலேயே அதனால் தண்ணியெல்லாம் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய நிறையா பேர் இருக்கிறீங்க நம்ம வீடியோக்கு இப்போலாம் அன்சப்ஸ்கிரைப் தாங்க அதிகமாகுது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த யூடியூப்கார ஏதோ பக்கு வச்சிட்டா போல் நம்மளுக்கு கேவலமாக போகுது இது சேனலே ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா யூடியூப் கிட்ட பேசி ஏதாவது பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் லைக் கொடுங்க ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட் வீடியோஸ்லாம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நானும் இதே மாதிரி டெய்லியும் போடுவேன் ஓகேவா ஏன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான அப்டேட் வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போலாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கவனம் சொல்லுங்க இப்போ அங்கே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கில் போகலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட் அப்டேட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இதுதான் தான் ஸோ எவெல்யூசன் கன் ஸ்கின்னே அடுத்து வரக்கூடியது என்ன கன்ஸ்கின் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேமஸ் ஓகேவா ஸோ நான் வந்துட்டு டபுள் பேர் வரும் வரும்னு வெயிட் பண்ணுறேன் அதை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க ஸோ இதுதாங்க அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு எவல்யூஷன் கன் ஸ்கின்னு ஸோ இந்த கன் ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா பவர் என்னன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீட் வந்து மைனஸு ஸோ லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ பார்த்தோம்னா ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸ்ஸே ஸோ ஃபேமஸ் யார் யூஸ் பண்ணுவானு எனக்கு தெரில அதுக்கடுத்து இது தான் ஸோ அதோட எமோட்டு ஏதோ ஒரு மார்க்ஸ்க்கு மார் இருக்குது அதை எடுத்தோடனே கை கையில் கன்று வர மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை இந்த எமௌண்ட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை ஸோ அதுக்கடுத்து இது கில் எஃபெக்ட்டு அதுக்கடுத்து இது சுட்டாக வருது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா ஃபயரிங் எஃபெக்ட்டு ஓகேவா ஸோ இதான் ஃபயரிங் எஃபெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சுடும்போது அப்படியே ரெட் கலரில் திருச்சிட்டே போய் புல்லெட்டு போகும் ஸோ அதுக்கடுத்து இதுதான் நம்ம நாக் பண்ணோம் அந்த அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வரது அதுக்கடுத்து இதுதான் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கைஸ் ஓகேவா ஸோ இது எக்ஸ்ட்ரா பவர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எனிமி வந்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது அவனை சுட்டிங்க அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்துட்டு தரும் அதுதான் இந்த கன்னுடைய அடுத்த பவர் ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்துட்டு தரும் அதுவும் எனிமி ஓடிட்டு இருக்கும்போது செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஸோ இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு எம்டன் ஸ்கின்னு ஓகேவா ஸோ இந்த எம்டன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் இல்லை ஸோ ஆல்ரெடி வந்தது தான் ஸோ இது ரிட்டன் பேக் வருமா அப்படிங்கிறதான் தெரில ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன் ஸோ ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் இருக்கா ஸோ அது போக என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நல்லா பாருங்க அதில் இருக்கிற அந்த நாலு எம்டனுமே அதே இதில் இருக்குது எப்படி அந்த நாலு எம்டனுமே அதே இதில் இருக்குது ஓகேவா ஸோ அது போக இது நீங்கள் வேறு வெற்றிவாட் நம்ம நம்மளோட இதிலெல்லாம் எப்படி ஒரே ஒரு எவ்லியூஷன் ஸ்டோன்னு அப்புறம் ஒரே ஒரு இதுதான் இருக்கும் ஓகேவா ப்ளூ பிரிண்ட்டு இதில் வெற்றிவார்டு கூட எப்படியெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு பேஜ் ஒரு பெட் ஃபுட்டு அது போக பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் மூணு நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்கார்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம நம்மளோடைய சர்வரில் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துறாதீங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இது வந்துட்டு பார்த்தோம்னா என்ன கிரியேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைமண்ட் கிரியேட்டிங்கை சீரியஸாக சொல்கிறேன் இந்த கிரியேட்டிங் ஓப்பன் பண்ணுறது மூலமா டைமண்ட் கிடைக்கும் நான் இது தான் ஸ்டோரில் தான் பார்த்தேன் ஸோ இந்த எம்டன் ஸ்கின் எப்படி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரிட்டன் பேக் விட மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி எல்லா எம்டனும் அந்த இதுலேயே இருக்கிற மாதிரி ரோல் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது இது வந்துட்டு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கண்டிப்பாக நம்ம எப்போவும் நம்ம செர்விலே இருக்கிற மாதிரி ஒரு வெலிஸ்டன் ஸ்டோன் ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்த இது வரக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இன்குபேட்ரு போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ அந்த க்ரோஸா இன்குபேட்ரு ஸோ அதுக்கடுத்து இது வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இது வராட்டி இது வரலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு இந்த ஒரு காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தோம்னா வரலாம் ஓகேவா ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறது என்னென்னா கன்ஸ்கின்னு ஸோ அதுக்கடுத்து எப்பவும் போல தான் வரும் ஸோ இதை கூட பாருங்களேன் ஸோ டாப் காஸ்டியூம் இருக்குது ப்ளூ பிரிண்ட் இருக்குது ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு அது போக இன்னொரு டாப் காஸ்டியூமு அதாவது அந்த ஆர்டிக் ப்ளூவில் இருக்கிற டாப் காஸ்டியூமே ஸோ அது போக எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் எப்போ போல அந்த நல்ல நல்ல ரிவார்டெலாம் இருக்குது ஓகேவா இதில் ஒர்த்தே இல்லாத ரிவார்டுனா பெட் ஃபுட்டும் அந்த காயினும் மட்டும்தாங்க மித்த இருக்கிற எல்லா ரிவார்டுமே ஒர்த்து அந்த யூனிவர்சல் டோக்கன் கூட ஒர்த்து தான் ஏன்னா அதை வச்சு நீங்கள் கேரக்டர் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம் இப்போ அதை வச்சு தான் பண்ணவே முடியும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸோ என்ன சொல்ல நீ எனக்கும் இப்போ வந்துட்டு ஒன்றும் புரியலை சரி விடுங்க நம்ம சர்வருக்கு எப்படியும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெராட்டியும் ஜஸ்ட் இந்த காஸ்டியூம்லாம் ரிட்டன் பேக் விட்டாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல நல்ல காஸ்டியூம் ஓகேவா ஸோ ஓல்டு கிட்ட இருக்கிற காஸ்டியூமே இத்தனைக்கும் இந்த ஒரு டாப் காஸ்டியூம் என்னோட இன்னொரு ஐடியில் இருக்குது ஓகேவா ஸோ உண்மையை சொல்ல போனால் இந்த டாப் காஸ்டியூமே என்னோட இன்னொரு ஐடியில் நான் வச்சிருக்கிறேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரியான ஒரு டாப் காஸ்டியூம் தான் ஸோ இந்த காஸ்டியூம் விட்டாங்கன்னா நான் இந்த ஐடிக்கு எடுத்து வச்சுப்பேன் ஸோ நிறைய பேர்த்து இந்த மாதிரியான காஸ்டியூம்லாம் ரிட்டர்ன் பேக் வந்து வாங்கணும்னு இருப்பீங்க ஸோ வந் வந்தால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம தமிழில் பார்த்துட்டு வந்ததே இந்த ஒரு இதுக்காக தான் என்ன ப்ரோ எமோட் இருக்கே அதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ இந்த இதை இதை பார்த்தா நீங்கள் த இந்த வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க ஸோ இந்த எமௌண்ட்டை எப்படி தெரியுமா தராங்க ஜஸ்ட்டு அந்த பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே பதினஞ்சு போயா அடித்தோம் அப்படின்னா தராங்க என்னது வெறும் பதினஞ்சே போயா ஓகேவா நம்ம பசங்களாக ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது போயாக்கு மேலே எடுப்பாங்க ஏன்னா அத்தனை மேட்ச் விளையாடுவாங்க அத்தனை மேட்ச் சிஎஸ் சிஎஸ்சு இல்லாட்டி கிளா க்ளா இது இந்த மாதிரி ரேங்க் ஸோ இதுல வேணாலும் எடுக்கலாம் இல்லை கிளாஸிக்கில் கூட எடுக்கலாம் ஸோ நம்ம பசங்களாக ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது போயா அடிப்பாங்க இது தெரிஞ்சுக்கிட்டே கரீனா நம்ம சர்வருக்கு எப்படி இதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பசங்களாம் முப்பது நாற்பது போயா அடிப்பாங்க எப்படி இதெல்லாம் நம்ம கொடுத்தா வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஒரு நாளைக்கு நம்ம பசங்களாக அப்படி அடிப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம சர்வருக்கு வருமானு தரல பட் இந்த எமௌண்ட்டு கண்டிப்பாக ஃபேடட் வில் அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் வரும் ஃப்ரீயாக தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா இது ஃப்ரீயாக தருவாங்க தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா என்கிட்ட சத்தியமாக இல்லை ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக தந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக தந்தால் நிறைய பேர் கிடைக்கும் ஸோ அதான் எனக்கும் ஆசை ஓகேவா ஸோ சொல்ல தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படி நம்ம இருக்கிற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வேலை பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் ஒன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டெலகிராம்லையும் ஜாயின் ஆகலாம் ஜாயின் ஆகிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஃப்ரீ டைமண்ட் ஆப் அந்த மாதிரிலாம் கிடச்சிங்கன்னா நான் அதோடைய லிங்க்கெல்லாம் அதில் போடுவேன் ஓகேவா ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்